Hello friends, welcome back to Tamil Online Collections and Reviews channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ்னா என்னோட ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ். ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலர்ல இருக்கிறத தான் ஆக்சிடைஸ்டு சொல்றோம். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து பிளாக் ஆக்சிடைஸ்டு, இந்த கோல்டு கலர்ல இருக்கிறது வந்து கோல்டு ஆக்சிடைஸ்டு. இது பார்த்தீங்கன்னா இது காப்பர் ஆக்சிடைஸ்டு. உங்களுக்கு மூணு கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், இது கோல்டு, இது சில்வர், இது வந்து காப்பர். இந்த ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரொம்ப மூவிங்கில் இருக்குது. இப்போ காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஈவன் ஸ்கூல் கேர்ள்ஸ் கூட ஆக்சிடைஸ்டு கலெக்ஷனை ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் மெயினாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அமேசானில் ஜேபியர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ்க்கு மெயினாக ஸ்பான்சர் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய செல்லர்ஸும் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஜேபியரில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும். ஜேபியர் வந்து எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு செல்லராக இருக்காங்க. அமேசானில் இருக்காங்க, ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளூஸ், பேடிஎம், எல்லா சைட்லேயுமே இந்த ஜேபியருங்கிறவங்க உங்களுக்கு இந்த ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் அதோட லிங்க்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாங் போஹிமேன் செயின். இது எல்லாமே ஒரு ஆஃப்ரிக்கன் கலெக்ஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த்தாக இருக்குது இந்த செயின். இந்த செயின் வந்து நிறைய ஹூக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கூட, இந்த நிறைய ஹூக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்கை கழட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஹூக்கை கலட்டாமலே நான் கழுத்தில் வியர் பண்ணியிருந்தேன்னா அது என்னோடய ஸ்டொமக் கிட்ட வரைக்கும் வரும், அந்தளவுக்கு வரும். இதோட பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கலர் ரெட் வித் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த அவுட்ஃபிட்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சிடைஸ்டுங்கிறதுனால நீங்கள் எதுக்குனாலும் அதை வியர் பண்ணிக்கலாம். ஒரு ரெட் வித்து ப்ளூ அந்த காம்பினேஷனில் இருக்குது. சில்வர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு, கோல்டு ஆக்சைடு. இதுவும் லென்த்து தான், பட் இதுக்கு அட்ஜஸ்டபிள் கிடையாது. அவங்களே இது ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதோட லென்த்தும் இதோட லென்த்தும். ஸோ இது ஃபுல் லென்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா. இது வந்து டெரக்கோட்டாவில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கோல்டு ஆக்சிடைஸ்டு இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு டெரக்கோட்டா வந்து என்ன சொல்கிறது, இந்த கூழ் மாதிரி காய்ச்சி மாதிரி தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் டெரக்கோட்டா, அதில் செஞ்சுருக்காங்க முன்னாடி. இது வந்து ஒரு க்ரீன் வித்து ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. நீங்கள் இந்த சாரீஸ், உங்களோட குர்த்திஸ் இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சிடைஸ்டு சில்வர் நெக்லஸ், ஒரு லாங் செயின் மாடல். இதுவும் அதை அந்த லென்த்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு டபுள் பெண்டன்ட் இருக்குது. இதில் டபுள் பெண்டன்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சவுண்டெல்லாம் உங்களுக்கு வராது, கொலுசு மாதிரிலாம் இருக்காது. இது வந்து உள்ளடங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சவுண்டெல்லாம் கேட்காது, பீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது இப்போ காட்டியிருக்க எல்லாமே உங்களுக்கு டபுள் பெண்டன்ட்டில் வரும். இதே இது சிங்கிள் பெண்டன்ட்லேயும் இருக்குது. இந்த செயின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெண்டன்ட், ஒரு மூன் வரும், கிரசன்ட் மாதிரி ஒரு மூன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செயின்ஸ் இருக்குது. இந்த செயின்லாம் சிம்பிளாக இருக்கும். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் கொஞ்சம் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து ரெண்டு கலர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சில்வர் ஒன்று, ஆக்சிடைஸ்டு கோல்டு ஒன்று. இதுதான் என்னோடய செயின் கலெக்ஷன்ஸ். இப்போது இது வந்து உங்களுக்கு கழுத்துக்கு வந்து ஃபுல்லாக இறங்கி வந்துடும். ஒருவேளை நீங்கள் மேலே கழுத்தை ஒட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோக்கர்ஸும் போடலாம் இல்லையா. அதிலே இது ஆக்சிடைஸ்டே குட்டி நெக்லஸ் மாதிரியும் இருக்குது. இப்போ அந்த மாடல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோக்கர் நெக்லஸ், இதுவும் நீங்கள் கழுத்துக்கு மேலே இதை போட்டுட்டு கீழே நீங்கள் இந்த சில்வர் நெக்லஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதையும் போல், இல்லை இது மட்டும் கூட நீங்கள் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது ஜியோ டிலைட் அப்படிங்கிற ஒரு செல்லர்கிட்ட இருந்து நான் பேடிஎம்மில் பர்ச்சேஸ் பண்ணேன்.
ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு தான். ஆக்சிடைஸ்டு வந்து எப்போவுமே உங்களுக்கு ரேட்டு கூட. இந்த இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா 545, இது 400, இதுவும் 300 சம்திங். இதுகெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு 200 ரேட்டு கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 750. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 750. நான் பேடிஎம் டீல்ஸில் ஜஸ்ட் 150 தான் வாங்கினேன். பின்னாடிப்பேன் டோட்டலாக, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு மெட்டல்ஸ் தான். அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே லிங்க் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு இது உங்களோட பிளாக் சாரீஸ், எல்லோ கலர் இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் இது உங்களுக்கு நல்ல யூஸ் தான். இந்த மாடல், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் வந்து பிளைன் நெக்லஸ். பிளைன் நெக்லஸ் சிம்பிளாக சின்னதாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெக்லஸ், அதுக்கு ஒரே ஒரு ஹூக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் இது வந்து ரொம்ப கழுத்தை ஒட்டி போட முடியாது, சோக்கர் மாதிரி இது கொஞ்சம் கழுத்துலேருந்து கீழே இறங்கி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ரிங்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க, அட்ஜஸ்டபிள் ரிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மேலே மாட்டியிருக்கலாம். அந்தது இதில் இல்லை. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க, நம்ம எந்த இடத்துல வேணாலும் அந்த ஹூக்கை வந்து மாட்டியிருந்துருக்கலாம். இவங்க இப்படி கொடுத்ததுனால நம்மளால் ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து சிம்பிளாக இருக்கிறது. இதில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டில், இது அதை விட கொஞ்சம் லென்த்தியாக வரும், கொஞ்சம் ப்ராடாகவும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து சின்ன டைப் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸையும் இந்த நான் சொன்ன அந்த டெரக்கோட்டா கலெக்ஷன்ஸையும் போடலாம், இல்லாட்டி இதையும் நீங்கள் இந்த கோல்டு இதையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். இது ஃபுல்லாக நெக்லஸ் செட்டு. இப்போ ஆக்சிடைஸ்லேயே சோக்கர்ஸ் வந்திருக்கு, அந்த சோக்கர்ஸ் வந்து நான் காட்டுறேன். இது வந்து ஆக்சிடைஸ்டு சோக்கர்ஸ், இது நம்ம கிளப் ஃபேக்ட்ரியில் தான் கிடைக்கும். இங்கே வந்து ஆக்சிடைஸ்டு சோக்கர்ஸ் உங்களுக்கு இருக்காது, இது கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினது. இது ஜஸ்ட் வந்து 160 கொடுத்தாங்க. ஸோ இந்த சோக்கர் வந்து நீங்கள் கழுத்தை ஒட்டி இது உங்களுக்கு வரும், இந்த இதெல்லாம் நெக்லஸ் டைப்பில் வரும், இது வந்து உங்களுக்கு கழுத்தை ஒட்டி வரும். கொஞ்சம் இடத்துல தான் அவங்க பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு கழுத்து வந்து இந்த பார்ட்டும் இதுவும் பின்னாடி போயிடும். ஸோ உங்களுக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி தெரியணுங்கிறதுக்காண்டி இது போட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் குட் டீல், கிளப் ஃபேக்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லஸ் பார்த்து முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இந்த சோக்கர்ஸ் பார்த்து, இது ஒரு சோக்கர் தான். இந்த சோக்கர் பேர், இந்த சோக்கர் வந்து செல்லரோட பேர் வந்து டயனா கோர். ஆக்சுவலாக இந்த நெக்லஸ் வந்து 2500 எல்லாத்துலேயுமே சைட்லேயும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஆனால் நான் வந்து இதை ஸ்னாப்டீலில் ஜஸ்ட் 499 தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க செம டீல் கொடுத்துருந்தாங்க, அதில் வாங்கியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த வந்து டபுள் லேயர், இது கோல்டு காஃபர்னு சொன்னதுனால நீங்கள் எதாவது பிளாக் சாரீஸ் அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கழுத்துக்கு சோக்கர் மாதிரி மேலே வரும், இது அதுலேருந்து ஒன் ஸ்டெப் கீழே இறங்கி இந்தது வந்து ஃபுல்லாக பிளாக் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது இந்த இது மட்டும் கூட அவைலபிளாக இருக்குது, இந்த இது கீழே வேணால் உங்களுக்கு இந்த சோக்கர் மட்டும் போதும்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்னாப்டீலில் கூட நீங்கள் செக் பண்ணலாம், அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் ரேட் ஜாஸ்தி, ஸ்னாப்டீலில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க. நான் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லிங்கில் இப்போ நான் நிறைய சொல்கிற ஐட்டத்தில் ஃபுல்லாக லிங்கில் கொடுக்கும் போது சம்டைம்ஸ் அங்கே வந்து கரண்ட்லி அன்அவைலபிள்னு வந்துடுது, அதனால் நீங்கள் வாங்கும் போது செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டூஸ் லேயர் சோக்கர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இயர்ரிங்ஸ். இது ஒரு கோல்டு ஆக்சிடைஸ்டு ஜிம்கி, இது வந்து நம்ம இந்த செட்டோட வேர் பண்ணிக்கலாம். இது லைட் பார்க்குறதுக்கு மெட்டலாக இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். உள்ளேயும் சின்ன குட்டி குட்டி இது கொடுத்துருக்காங்க பீட்ஸ் மாதிரி. அப்புறம் இதே இதில் வந்து சில்வர் ஒன்று இருக்கு, இது ஒரு பிளாக் ஆக்சிடைஸ்டு சில்வர். இதை வந்து இப்போ நான் சொன்ன நீங்கள் எந்த செட்டோடையும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இதில் டூ கலர்ஸ் இருக்கு, அதுக்கு மேட்சாக உங்களுக்கு ரிங்ஸும் அஃபோர்டபுளாக கிடைக்கும். இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
ஒரு கோல்டு ஆக்சிடைஸ்டு ஜிமிக்கி. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கொலுசு சவுண்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப். இது வந்து நீங்கள் கோல்டு இதோட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ரிங்ஸ். இதுவும் ஆக்சிடைஸ்டு ரிங்ஸ் தான். இது உங்களுக்கு ரெண்டு கலர்ஸில் வரும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளா ஷேப்பில் இருக்கும். இது எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விரலில் உங்கள் ரிங் ஃபிங்கரில் கூட நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா, ரிங் ஃபிங்கரில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மூணு விரலுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது பிளாக்கு, இன்னர் கலர் வந்து கோல்டு. இது ரெண்டு கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது போக உங்களுக்கு நெயில் ரிங்ஸும் ஆக்சிடைஸ்டில் கிடைக்குது. இது அமேசான்லன்னா ஃபங்கி ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு செல்லர்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஆக்சிடைஸ்ட் இயரிங். இது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்ஸ். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்பார்க்ஸோட இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்பார்க்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அதில் ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன் வந்து இது வெரி வெரி லைட், ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெயிட்டாக தெரியாது. மெட்டல் ஜிமிக்கியை விட உங்களுக்கு இது லைட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ரிங் கலெக்ஷன், இதுவும் ஜேபியர்ல இருந்து தான். இது உங்களுக்கு இயர் செயினோட இந்த ரிங் வரும். ரொம்ப கியூட்டாக இருக்கும். இது சம்டைம்ஸ் தான் அமேசான்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய தடவை கரண்ட்லி அன்அவைலபிள் வந்துடும்னா இதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி தான் நானே இந்த ரிங்கை வாங்கினேன். இது உங்களுக்கு இந்த செட்டோட போடும்போது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். இதில் வந்து ஹூப் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கழட்டிட்டு உங்கள் இயர் ஹோலில் விட்டுட்டு நீங்கள் இதை வந்து உங்கள் ஹேர் செயினை அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பீட்ஸோட கொஞ்சம் லீவ்ஸ் வர்றதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஜேபியர் கலெக்ஷன்ஸ் தான். இதை வந்து நீங்கள் இந்த கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கின அந்த சோக்கரோட நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரெண்டுமே பர்ஃபெக்ட் மேட்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வித் சில்வர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த இயர் ரிங்ஸ் வந்து அமேசானில் மலிஃபியானா அப்படிங்கிற ஒரு செல்லர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இயர் செயின்ஸ் வருது. ஆனால் இந்த இயர் செயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஹூக் ட்ராப். நான் சொன்ன இந்த ஜேபியர் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஹூக் ட்ராப்பில் வச்சுருக்காங்க. இது ஆரஞ்சு வித் ரெட் காம்பினேஷன், உடல கொஞ்சம் பிளாக் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் அந்த சவுண்டு வரும், அந்த கொலுசு சவுண்டு மாதிரி கேட்கும். இதுலேயும் ஒரு ஹேரில் மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நீங்கள் இந்த காம்பினேஷனோட யூஸ் பண்ணலாம். இதில் ரெட்டு வந்ததுனால இதிலே வேறு வேறு கலர்ஸும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நான் பார்க்கும் போது கரண்ட்லி அன்அவைலபிள்னு வந்துருச்சு மற்ற கலர்ஸ்லாம். இந்த கலர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு இயர்ரிங்ஸ். இது ஒரு சிம்பிள் இயர்ரிங்ஸ் தான். அதாவது என்னென்னா நம்ம காது அந்த ஹோலில் இதை இன்சர்ட் பண்ண முடியாது, சும்மா ஒரு கிளிப்பு தான். நீங்கள் இதை திறந்துட்டு உங்கள் காதில் இங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு க்ளோஸ் அது பண்ணிட்டால் போதும். இங்கே உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு காதில் வலிக்காது. இது ஒரு ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன். லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி பேங்கிள்ஸ்.
பேங்கிள்ஸ் தான் நம்ம ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸில் இப்போ அதுவும் கிடைக்குது நிறையா. நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு அவுட்ஃபிட்ஸோடு நீங்கள் இதை போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் உங்களுக்கு இப்போ நிறையா வருது. நிறையா செல்லர்ஸ்டையும் இந்த பேங்கிள்ஸ் இருக்குது. இதே நீங்கள் இந்த அவுட்ஃபிட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 24 பேங்கிள்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ரெண்டு கையிலையும் வியர் பண்ணலாம், இல்லாட்டி சிங்கிள் ஹேண்டில் கூட நீங்கள் போடுறதுனாலும் போட்டு பார்த்துக்கலாம். உங்கள் கைக்கு போட்டோன்னு பேங்கிள்ஸ் நிறைய போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் பார்ட்டிஸ், வெட்டிங்ஸ் இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிந்தானிங்கிற செல்லர்ட்டேருந்து வாங்கியிருக்கேன். பிந்தானி ஃபேஷன் பேங்கிள்ஸ். அவங்க வந்து இந்த பேக்கோடு கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் வந்து ரொம்ப யூஸ் ஃப்யூச்சர் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேங்கிள்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்போம். உங்களுக்கு பேங்கிள்ஸை எங்கேயும் அசைய விடாமல் கரெக்டாக உள்ளே நீங்கள் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி எடுக்கிறதுனா இதை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு அட்டை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வர் கலெக்ஷன்ஸ். இப்போ கோல்டு கலெக்ஷனுக்கும் சில்வர் கலெக்ஷனுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு முறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இதில் ஆக்சிடைஸ்டு உங்களுக்கு கோல்டு கலர் கிடைக்கும். இதே இதில் சில்வரும் கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு செட்டு வாங்கினா கூட யூபெல்லா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லேயும் அமேசான்லேயும் கிடைக்குது. இதோட குவாலிட்டியும் ஓகே தான், ப்ரைஸும் உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுளாக கிடைக்கும். இது வந்து பேங்கிள்ஸ். இப்போ ஆக்சிடைஸ்டு வாட்சஸ் கூட இருக்குது. இந்த ஆக்சிடைஸ்டு வாட்சஸை நீங்கள் இன்னொரு கையில் கூட வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ். இந்த ஸ்ட்ரைப்ஸுங்கிற ஒரு ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பாயல் கொலுசுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து நான் 2-in-1 யூஸாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம காலில் போடுறதுக்கு பதிலாக நம்ம கையிலையும் நம்ம இதை வியர் பண்ணலாம். ஐ மீன் பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ரிங்கை ஆக்சுவலாக டோரிங்கு நான் இதை இப்படி கையில் மாட்டி இங்கே அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால பூக்கு இருக்கிறதுனால நீங்கள் கையிலையும் இதை மாட்டிக்கலாம். உங்களுக்கு பார்க்க ப்ரெட்டியாக இருக்கும். கை ஃபுல்லாக ஒரு கவரேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லையா இது வந்து 2 செட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு கைக்கும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட கால்லையும் நீங்கள் வச்சு காட்டலாம். ரிங்ஸ் 2 ரிங்ஸ் அதில் இருக்கும். இது ரெண்டு காலுக்கும் உங்களுக்கு வரும் கொலுசு மாதிரி. இது 2 ரிங், இது வந்து காலில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். வந்துட்டு நீங்கள் பின்னாடி இந்த லிங்க்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரெண்டு காலுக்கும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது 1500 ஸ்ட்ரைப்ஸுங்கிற ஒரு கம்பெனி. பட் நான் சொன்ன மாதிரி அமேசானில் லைட்னிங் டீலில் ஜஸ்ட் 134 கொடுத்தாங்க. வெரி ஆசம் டீல். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா, இருந்தாலும் அந்த ரேட்டு ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்கிறதுனால நான் 134 இதை பர்ச்சேஸ் பண்ணேன். மேபி இதை நீங்கள் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், உங்கள் காலில் ஆங்க்லெட் ஆகும் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரீ ஜுவல் ட்ரீ வந்து நான் கிளப் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து உங்களோட அசசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிளப் ஃபேக்ட்ரி ஹால் 3 நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். நான் அந்த இதில் உங்களுக்கு இந்த இதை பற்றி சொல்கிறேன். கிளப் ஃபேக்ட்ரியில் வேறு என்ன வாங்கணும்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் எங்கே வாங்கினீங்க, குவாலிட்டி சீப்பாக இருக்கா, எந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்குள்ளே எங்கள் சேனல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்